தென்காசியில் காதல் திருமணம் செய்த பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தனக்கு ஏற்கனவே வேறொருவருடன் திருமணம் ஆகிவிட்டதாக கடத்தப்பட்ட பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கொட்டாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். வெளிநாட்டில் பணிபுரிந்த இவர் தற்போது தென்காசியில் விவசாயம் செய்து வருகிறார். இவரது மகன் வினித் சென்னையில் மென்பொருள் பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த நவீன் பட்டேல் தென்காசி பகுதியில் 20 ஆண்டு காலமாக மரக்கடை நடத்தி வருகிறார். இவரது மகள் கிருத்திகா பட்டேல். இவரும் வினித்தும் பள்ளி பருவம் முதல் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியன்று நாகர்கோவில் நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 1 மாதம் காலமாக இருவரும் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் பொங்கல் அன்று கோயிலுக்கு சென்று வீடு திரும்பும் போது இவர்களது காரை வழிமறித்து பெண் வீட்டார்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக குற்றாலம் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தமிழக முதல்வர் பிரிவிற்கு புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குற்றாலம் காவல்துறையினர் இரு குடும்பத்தினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பேச்சுவார்த்தை முடிந்து கிருத்திகாவை அவரது கணவர் வினித் காரில் அழைத்துச் சென்ற போது தென்காசி குத்துக்கல் வலசை பகுதியில் அவர்களின் காரை வழிமறித்து கிருத்திகாவின் தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் துரத்த ஆரம்பித்தனர். பின் வினீத்தை பெண் வீட்டார் தாக்கிவிட்டு கிருத்திகா பட்டேலை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருத்திகாவை மீட்டு வினித்துடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தனக்கு வேறொருவருடன் ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்று கடத்தப்பட்ட கிருத்திகா பேசி வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பேசியுள்ள கிருத்திகா தனக்கு மைத்ரிக் பட்டேல் என்பவருடன் ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்றும் தான் தன் பெற்றோர் மற்றும் கணவர் மைத்ரிக் பட்டேல் ஆகியோருடன் நன்றாக இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு எந்தவித அழுத்தமோ துன்புறுத்தல்களோ கொடுக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எது நடந்ததோ அது என்னுடைய இஷ்டப்படிதான் நடந்தது என்றும் கூறியுள்ளார். மேலும் 29/10/2022 அன்று மைத்ரிக் பட்டேலுடன் திருமணம் நடைபெற்றதாகவும் என்னை யாரும் கடத்தவில்லை, வினித் என்னை ஆசை வார்த்தை கூறி மயக்கி திருமணம் செய்து கொண்டார், என் பெற்றோர் என்னை கடத்தியதாக வினித் தவறாக புகார் அளித்துள்ளார் என்று தனது வாக்குமூலத்தை காவல்துறையினரிடம் கிருத்திகா அளித்துள்ளார். மைத்ரிக் பட்டேலை திருமணம் செய்து கொண்ட சான்றிதழையும் அத்துடன் இணைத்துள்ளார். பட்டப்பகலில் அந்த பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை காட்டிலும் திடீரென்று அவர் அடித்துள்ள பல்டி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என் பேர் கிருத்திகா பட்டேல். நான் வந்து நல்லா இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன். என்னோடய கல்யாணம் வந்து ஆல்ரெடி மைத்ரிக் பட்டேல் கூட ஆயிருந்துச்சு. நான் அவங்க கூடயும் என் பேரண்ட்ஸ் கூடயும் நல்லா தான் இருக்கேன். என் மேலே எந்த விதமான ப்ரெஷரோ டார்ச்சரோ கிடையாது. இதுக்கு சம்மந்தப்பட்டமாக ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்குது, ஏதாவது நடந்துட்டுருக்குன்னா அது வேண்டாம். இதுக்கு ரிலேட்டடாக யாரையும் தொந்தரவும் பண்ண வேண்டாம். யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன நடந்துச்சோ என்னோடய இஷ்டப்படி தான் நடந்துச்சு. நான் நல்லா இருக்கேன். எந்த ப்ரெஷர் எந்த டார்ச்சரும் இல்லாமல் சேஃபாக இருக்கேன். இதுக்கு சம்மந்தப்பட்டமாக யாருக்கும் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையோ டார்ச்சரோ வேண்டாம். என்னோட ரிக்வெஸ்ட், இதுக்கு சம்மந்தப்பட்டமாக யாரையாச்சும் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. எல்லாமே என்னோடய இஷ்டப்படி தான் நடந்திருக்கு.